எல்லாரும் பணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எனக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, என் தங்கச்சி அம்மலா வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். பசங்களாம் வந்து ஸ்கூல் கிட்டு இங்கே வந்து அழைச்சி வந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கமாகவே தங்கச்சி இருந்தது, அதனால பசங்க வந்து பார்த்தீங்கன்னா எனி டைம் பசங்க அங்கே தான் இருப்பாங்க. பசங்களை நான் அவங்க வீடு மாதிரி வந்தது, பசங்களை விட்டு அவங்களாலே இருக்க முடியல, எங்களாலே இருக்க முடியல. பசங்க ஒரு நாளைக்கு இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால வந்து இங்கே இருந்த ஸ்கூல் அனுப்பிவிட்டுருக்கு தங்கச்சி, நாங்களும் இங்கே தான் வந்திருக்கிறோம். இப்போ வந்து அம்மா வந்து புளி வெளியில் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, தங்கச்சி வந்து அட்ரஸ் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து ஈவினிங் ருட்டீன் தான் பார்க்க போகிறோம், என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. தாங்க வச்சுட்டு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். தங்கச்சி வந்து பிஸியாக இருக்காங்க, அட்ரஸ் எழுதிட்டு இருக்கிறாங்க, பசங்க வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க, எங்க அம்மா வந்து புளியெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் வந்துட்டு இன்னைக்கு போட வேண்டிய ஆர்டருக்குலாம் வந்துட்டு அட்ரஸ் எழுதிட்டு இருக்கேன் போடுறதுக்காக. பாட்டு பாடுமா? என்ன அவ்வளவு பாட்டுலாம் தெரியாதுமா? பாட்டு பாடுமா? இல்ல சாந்தாமா சி பாட்டு பாட சொல்லுவோமா? அம்மாவுக்கு டீ போடு. இங்கே பாருங்க, பசங்க ஸ்கூல் கேட்டு வந்து பொம்மை எல்லாம் விளையாண்டாருங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு. இது வந்து பார்சல் குழு, இதை எடுத்து ரூமில் வச்சிடலாம். நைட்டுக்கு தான் இந்த இது பண்ணுவேன். என்ன இதெல்லாம் அசம்பிள் பண்ணுங்க. வீடெல்லாம் கூட்டிட்டு பாத்திரம் விளக்கலாம். நான் பாசம் போடுறதுக்காக அட்ரஸ் எல்லாம் எழுதிட்டு இருந்தேன். அக்கா வீடு எல்லாம் கூட்டிடுச்சு, அப்பா பாத்திரம் விளக்கிட்டு இருக்கு, அப்புறம் நட்டி வச்சுட்டு இருக்கேன். இனிமேல் தான் நைட்டு சமையல் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் ஒன்று ஒன்றா செய்யணும். சட்னிக்கு வந்து இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். அக்கா வந்துட்டு நைட்டு டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து நாட்டங்காய் ஊறுகாய், காரங்காய் ஊறுகாய்க்கெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அது கூட ஒரு கெட்டுக்கெல்லாம் அரைச்சி போட்டேன். இப்போ இது வந்து
தக்காளி சட்னி தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். டீ சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சட்னி தான் வந்து ரெடி பண்ண போறேன். அங்கே வந்து என் தங்கச்சி வந்து பேக்கிங் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சட்னிக்கு வந்து வெங்காயம் தக்காளி வைக்க போறேன். ஒரே சவுண்டா இருக்கு. நீங்களா என்னென்ன சாப்பிட்டீங்க நைட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் கொடுத்து